ஆனால் திருச்சி நாடாளுமன்ற வாக்காளர் பெருமக்கள் மத்தியில் இரண்டு மூணு போட்டியாக தான் பார்க்குறாங்க. ஒன்று இம்மண்ணின் மைந்தராகிய எனக்கும், பீடி சிகரெட் விற்கிற மணல் அள்ளுகிற கும்பல் ஒரு வகை, மண்ணின் மைந்தராக நாங்கள் ஒரு வகை. இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா பலத்த பின்புலம், வாரிசு அரசியல், எந்த வாரிசு அரசியலை எதிர்த்து வாரிசு அரசியலுக்காக கட்சியிலேருந்து ஒதுக்கப்பட்டாரோ அந்த கட்சியிலேருந்து அவருடைய வாரிசுக்காகவே இன்று அவருடைய வாரிசு கண்ணீர் மல்க ஒரு கண்ணீர் டிராமா நடந்துட்டு இருக்கு. திருச்சியில் அதிமுக திமுக வந்து ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. காரணம், இந்த நாடாளுமன்ற தொகுதியில் மூணு திமுக அமைச்சர்கள் இருக்காங்க. ஏன் திமுகவில் உள்ளவங்கள ஏன் நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கே நிப்பாட்டல, போன தடவை நிப்பாட்டல, இந்த தடவை நிப்பாட்டல, ஸோ அவங்களுக்கே தெரியும். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் வந்து திருச்சி தொகுதி வந்து ஒரு முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுது. தற்போது இப்போ திருச்சியில் வந்து மும்முனை போட்டிகளையும் சொல்லலாம், முக்கியமான வேட்பாளர்கள் இந்த களத்தில் சந்தித்து வராங்க. தற்போது நம்ம கூட இருக்கக்கூடியது பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அமமுக கட்சியின் வேட்பாளர்கள் செந்திலன் சார் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம இந்த தொகுதியினரை பற்றி கேட்போம். சார் வணக்கம். முதல்ல ஏபிபி நாடு சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். இப்போ திருச்சி நாடாளுமன்ற தொகுதி ஒரு எப்பவுமே ஒரு முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுகிறது. இப்போ நீங்கள் அமமுக சார்பாக பாஜக கூட்டணியில் போட்டிடுறீங்க, மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அவருடைய ஆதரவு எப்படி இருக்குது? நீங்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் மும்முனை போட்டி நீங்க, ஆனால் திருச்சி நாடாளுமன்ற வாக்காளர் பெருமக்கள் மத்தியில் இரண்டு மூணு போட்டியாக தான் பார்க்குறாங்க. ஒன்று இம்மண்ணின் மைந்தராகிய எனக்கும், பீடி சிகரெட் விற்கிற மணல் அள்ளுகிற கும்பல் ஒரு வகை, மண்ணின் மைந்தராக நாங்கள் ஒரு வகை. இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா பலத்த பின்புலம், வாரிசு அரசியல், எந்த வாரிசு அரசியலை எதிர்த்து வாரிசு அரசியலுக்காக கட்சியிலேருந்து ஒதுக்கப்பட்டாரோ அந்த கட்சியிலேருந்து அவருடைய வாரிசுக்காகவே இன்று அவருடைய வாரிசு கண்ணீர் மல்க ஒரு கண்ணீர் டிராமா நடந்துட்டுருக்கு. இத்தகைய நாடாளுமன்ற வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் மனநிலையில் திருச்சி மக்கள் இல்லை, கண்டிப்பாக இல்லை. காரணம் சொன்ன மாதிரி 26 வருஷமாக இங்கே ஒன்றும் வளர்ச்சியே இல்லை. திரு அரங்கராஜன் குமாரமங்கலத்து காலத்தில் 2004 பீரியட் வரைக்குமே அந்த டெவலப்மெண்ட் இருந்துச்சு, அதுக்கப்புறமா சுத்தமாக எந்த டெவலப்மெண்ட் இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த 16 வருஷமாக அவ்வளோ டிராஃபிக், ஆனால் ஒன்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இல்லை. ஃப்ராங்காக சொல்கிறேன், இருக்கிற ரோடே போட முடியல. கிட்டத்தட்ட 6 வருஷமாக பாதாள சாக்கடை போடுறாங்க. அதில் இந்த 3 வருஷமாக ரொம்ப மோசம், எந்த செயல்பாடும் இல்லை. மெயின் ரோட்ஸ் எல்லாமே கனெக்டிங் இல்லை. ஒரு இது அவுட்டர் ரிங் ரோடு கொண்டாரே நாங்கள் 7 வருஷமாக அப்படியே நிற்கிது. இப்போ திடீர்னு வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு இவ்வளோ அவசரமாக பண்ண வேண்டிய தேவையில்லை. இன்னும் முக்கியமாக சொல்லப்போனால் இப்போ அவசரமாக கட்ட போகிற பஸ் ஸ்டாண்டு வந்து மெட்ராஸ் பஸ் ஸ்டாண்டோட மோசமாக தான் என்னோடய கணிப்பு. காரணம், இந்த பஸ் ஸ்டாண்டில் கொட்டப்படுற மண் 6 அடி உயரத்துக்கு பையில போடணும்னாங்க. ஆனால் கொட்டுற மண் பூரா குண்டூர்லேருந்து கொண்டாந்து கொட்டுற வண்டல் மண், வண்டல் மண்ணுங்கிற ஸ்திரத்தன்மை இருக்காது. நானும் இன்ஜினியர், நம்ம எல்லாமே இன்ஜினியரிங் படித்த பசங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அஸ் எம்பி நம்ம ஒரு அப்போசிஷன் இடத்துல இருக்கும்போது தான் தட்டி கேட்க முடியும். அதே சமயத்தில் மத்தியில் ஆளுகின்ற திரு மோடிஜி அரசாங்கத்தில் அங்கமிக்கின்ற கூட்டணியாக இருக்கின்ற பொழுது திருச்சிக்கு வேண்டிய விஷயங்களை கொண்டு வர்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உள்ளதாக மக்கள் கருதுகிறார்கள். இப்போவுமே திருச்சியை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக அதுமாதிரி காங்கிரஸ் இதுதான் மாற்றி வந்து தேர்தலில் வெற்றி பெற்றே வந்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் அமமுக கூட்டணி வந்து நிற்கிறீங்க, பிஜேபி மற்ற கட்சியில் உங்களுக்கு ஆர்வம் தெரிவிக்கிறாங்க. இல்லையில வந்து ஏற்கனவே திருச்சி நாங்கள் பல மடங்கு நாங்கள் உயர்த்திட்டோம் அப்படின்னு திமுக தரப்பில் பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க. திருச்சி ஒரு முன் மாதிரியாக கொண்டு வருவோம் சொல்லி அதிமுக வேட்பாளர் வந்து தெரிவிக்கிறார். திருச்சி மக்களின் குரலை நாங்கள் ஒழிப்பேன் நாடாளுமன்றத்தில் சொல்கிறாரு. இப்போ இதில் நீங்கள் என்ன பொதுமக்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க? இல்லை, இன்னொன்று நீங்கள் சொன்ன விஷயத்துக்கே சொல்கிறேன். திருச்சியில் அதிமுக திமுக வந்து ஒரு வலுவான கூட்டணியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. காரணம், இந்த நாடாளுமன்ற தொகுதியில் 3 திமுக அமைச்சர்கள் இருக்காங்க. ஏன் திமுகவில் உள்ளவங்களை ஏன் நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கே நிப்பாட்டல, போன தடவை நிப்பாட்டல, இந்த தடவை நிப்பாட்டல, ஸோ அவங்களுக்கே தெரியும் திருச்சியில் வந்து திமுகவில் நிப்பாட்டால் படுதோலி அடைவார்கள் என்று. அதற்காக ஒரு பலியாடாக வாரிசு அரசியலில் விருப்பமில்லாத ஒரு வாரிசை கொண்டாந்து இங்கே நிப்பாட்டல. இன்னொரு பக்கம் நீங்கள் கூட்டணி சொன்னீங்க, அந்த கூட்டணியில் இதே ஊரில் 3 முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறார்கள், 2 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக, 5 சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஒருத்தர் கூட இங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறது அப்ளிகேஷன் கூட போடலன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அந்த வகையில் இரண்டு பேரும் அடுத்தவங்களை ஏமாத்தலாம் நம்மளை ஏமாற்றி கூடாது அவர்களின் மனசாட்சிக்கு தெரியும் யார் வந்து நல்லா இருக்காங்க நான் இல்லைன்னு குறிப்பிட்டால் இந்த ஒரு 2 வருடங்களில் பாராளுமன்றத்தில் திருவாரியான வெற்றியை பெற்று ஆட்சி அமைப்பார்கள் அதில் குறிப்பிட்டு நான் திருச்சி நாடாளுமன்றம் கண்டிப்பாக இருக்கும். 3 திருச்சியில் நீங்கள் வெற்றி பெற்றால் திருச்சி மக்களுக்கு இப்போ முதல்ல செய்ய வேண்டிய என்ன வாக்குறுதியை கொடுக்குறீங்க, என்ன திட்டங்கள் வச்சுருக்கீங்க? இல்லை, இது வந்து எல்லாம் சொல்லுவாங்க கார்பரேஷன் இன்க்ளூடன்னு சொல்லுவாங்க. பட் நான் என்ன சொல்லுவேன், பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸே இல்லை. பேசிக் நிறைய இடத்துல வந்து அவங்க யார் வந்து அவசரமாக போய் எனக்கு ஒரு கம்பெனியில் வேலை வாங்கி கொடுக்குன்னு கேட்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு நெசசிட்டி பேசிக்காக ஓடி போய் பாத்ரூம் எங்கன்னு தான் கேட்பாங்க. இது அடிப்படை வசதியில் நிறைய இடத்துல இல்லை. நம்ம நீங்கள் சுற்றி வந்தால் பார்த்தா சரி, கார்பரேட்டர் எனக்கு தெரியும் என்னென்ன அவலங்கள் இருக்குன்னு. முதல்ல அதை கலையிறதுக்கு என்னாலான நிர்பந்தங்களை நாடாளுமன்ற உறுப்பினராக மாநகராட்சிக்கு நான் பண்ணுவேன். ஏன்னா மாநகராட்சி எப்படி செயல்படுதுன்னு எனக்கு தெரியும். அதிகாரிகள் நல்ல அதிகாரிகள் இருக்காங்க, நல்ல கவுன்சிலர்ஸ் இருக்காங்க. ஆனால் சில பேரோட அதிகார ஆட்டத்தினால அது நடக்கிறது இல்லை. ஒன்று அது, இன்னொன்று வருவாயில் திருச்சியில் வந்து வருவாய்ங்கிறதே கிடையாது.
95% வந்து வார மாத சம்பளம் வாங்குபவர்கள் தானே இங்கே தவிர எலைட் குரூப்புங்கிற பெரிய மேல்தட்ட இருக்குது. அது காரணம் இண்டஸ்ட்ரீஸ் இல்லை. சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இந்த 10 வருஷமாக டிகிரேட் ஆகிட்டு தான் இருக்குது. அதுக்கு மத்திய அமைச்சர் மோடி தலைமையில் அமையப்போகும் மத்திய அரசாங்கத்திலிருந்து முடிந்த மட்டும் என்னால் நான் அனைத்து நிறுவனங்களையும் இங்கே கொண்டு வர முயற்சி செய்வேன். தேங்க்யூ சார்.